சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்ய தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் கருவேப்பிலை தக்காளி குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு புளி எடுத்துக்கிட்டு அந்த புளியை தண்ணியில் ஊற வைக்கணும் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்த கருப்பு கத்திரிக்காய் ஒவ்வொன்றா அதில் சேர்க்கணும் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கின கருப்பு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில் எடுத்து வச்சுனா அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்த கருப்பு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா கோல்டன் கலரில் வந்த கருப்பு அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்த கருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அந்த கடுகு வெந்தயம் சேர்க்கணும் சேர்த்து ரெண்டு பொறிஞ்ச கருப்பு எடுத்து வச்சுருந்தா அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்க்கணும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரே டைமில் சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின கருப்பு எடுத்து வச்சுன்னா அந்த பூண்டையும் சேர்க்கணும் சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின கருப்பு எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளியும் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் ஊற வச்சுருந்தா அந்த புளியை நல்லா தண்ணியில் கரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருந்த மிளகாத்துலேயும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கின கருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் தண்ணியில் நம்ம அந்த மிளகாத்தூள் கலந்துருக்கோம் அந்த கலந்த அந்த மிளகாத்தூள் புளித்தண்ணி சேர்க்கணும் அதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எது பார்த்துலையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது குழம்பு நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து கெட்டியான கருப்பு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கத்திரிக்காவை ஒவ்வொன்றா அதில் சேர்க்கணும் எண்ணெயில் வதக்கும்போதே கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு அதனால் கொதிக்கிற குழம்புல கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கத்திரிக்காயும் வெந்துடும் பத்து நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடணும் சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தொட்டுக்க அப்பளம் இல்லைன்னா வத்தல் பொறிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்